ஹலோ அண்ணா, வடை. அது ரைட்டு. என்ன சாப்பிட்றீங்க? வடை சார். வடை ரைட்டுங்க. சாம்பார் வடை. சாம்பார் வடை எனக்கு தெரியாது. சாம்பார் வடைன்னு தெரியுமா? அப்புறம் கேட்குறீங்க. படித்தவர் தானே நீங்கள்? படித்தவங்களுக்கு சாம்பார் வடை சாப்பிடக்கூடாதுண்ணா. இல்லை, புரியுதா? புரியல. புரியுதுங்க. சாம்பார் வடை. சாம்பார் வடை நான் வாங்குது. ஓ ஆமாம், நான் வாங்கினேன்னு சொல்லலை. நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் தான் சாப்பிட்டு வந்தீங்க. நான் வாங்கினது எதுக்கு வாங்கினா? சாப்பிட்றது தான் வாங்கினேன். ஆமாம்மா. இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க? நானும் சாப்பிட தான் எடுத்தேன். லோ என்ன விளாட்றீங்களா? ஆ, சாப்பிட்றேங்க. நான் ஏன் விளாட்றேன்? அறிவு இருக்காங்க. அறிவு இருக்கான்னு கேட்குறேன். எதுக்குன்றேன். வடை சாப்பிட்றீங்க? வடை சாப்பிட அறிவு வேணுமாண்ணா? புதுசாக இருக்குது. வடை சாப்பிட வாய்ந்தா போதும் சார். நீங்கள் நான் புதுசாக அறிவிக்கிறீங்க. யோ, நான் வாயில் ஏதாவது கெட்ட வார்த்தை போடுற. யார் யார் வாங்க காசு கொடுத்தாங்க? இந்த வடை யாரையா வாங்க? இந்த வடை யாரையா வாங்க? நான் வாங்க. நீ எது சாப்பிட்டு கேட்டால் படிச்சவன படிச்சவன சாப்பிட விடாது. நீங்கள் வாங்கினது நான் சாப்பிட்றேன். என்ன சிரிக்கிற நீ? வடை மூஞ்சிலாம் ஒற்றவனு. சரி, என்ன சரி? இப்போ நான் வடை. யோ, வடை எதுக்கு எடுத்து சாப்பிட்டா? வடை எது இது பசி எது சாப்பிட? யோ, ஆ, வடை எதுக்கு சாப்பிட்டனா? பசி எது? நான் வாங்க தெரியாது. நீ தான் வாங்கின. நான் இல்லைன்னு சொன்னேன். ஒரே நிமிஷம் நான் இல்லைன்னு சொன்னா. நீ இல்லைன்னு சொல்ல? நான் வாங்க. நீ எதுக்கு சாப்பிட்ற? நீங்கள் தான் வாங்கினீங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். ஆ, அதான் மீதி நான் சாப்பிட்டேன். ஏன் ஏன்டா டேய்? ஆ, சொல்லு. அப்புறம் அவ்வளோதான் சொல்கிறேன். சொல்லுங்க. கேவிடா, தட்டுக்க வேடா. தட்டுக்க வேடா நீ. தட்டுக்க வேடா நீ. நாங்கள் என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? என்ன என்னதான் பிரச்சனை? வடையை நான் வாங்கினேன். கரெக்ட். நான் சாப்பிட்டு வந்தேன். பேப்பர் பஸ் சாப்பிட்றதுக்குள்ள நீ நைஸாக வடையை சாப்பிட்ற. என்ன திருடி தின்னுன்னு பார்க்குறியா? என்ன சிரிப்பு? யோ, சும்மா உதவ. அவ்வளோதான் பாத. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். என்ன ஒரு நிமிஷம்? நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம்? நான் என்ன பண்ணிடுவேன்? என்ன இது பண்ணமா? உன மாதிரி பைத்தியார மாதிரி சிரிக்கணுமா? இல்லை சார். ஏய், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நான் சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணிடலாம்? வடை சாப்பிட்டு போக விட்டுருக்கலாம். இல்லை, ஒரு வேலை நீ நான் முத்து வாங்கினது விட்டுவேன். இல்லை வச்சிங்களேன். வடை எவ்வளோ இது? எவ்வளோ இது? பத்து ரூபா. பத்து ரூபாய் என்கிட்ட கேட்டுருக்கலாம். சார், பத்து ரூபா கொடுங்கன்னு கேட்டுருக்கலாம். இல்லை, வடை வாங்கினு வந்து கொடுன்னு சொல்லிக்கலாம். ஏன் கோவப்பட்டீங்க? இல்லை, நான் கேட்குறேன். கோவப்படுத்துக்கிறேன். இல்லை, பத்து ரூபா போய் வாங்கிட்டு வந்து கொடுன்னு வைப்பேன். ஏன் கோவம்? வயிற்று சோறு தான் என்னடா பண்ணுறேன். என்ன எனக்கு ஒன்றும் எது கோவப்பட்டீங்க? நீ என்ன நீ நினச்சிங்களா சார்? ஒரு நிமிஷம், உண்மையை சொல்லிடுறேன். என்ன உண்மை? நான் ஓ, அந்த ப்ராங்க் கால் மாதிரி வந்து பண்ணுறதுக்கு இதெல்லாம் சாப்பிட்ற பண்ணால் மூணு நான் ஒற்றுறேன். சைக்காட்டிஸ்ட் சார். சைக்காட்டிஸ்ட். அதுக்காக இப்போ ஒரு மேகசினில் எழுதிட்டு இருக்கேன். கத்தினில் குத்தனா என்ன பண்ணுறாங்க? இல்லை இல்லை, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கல்லால் அரித்தா ஒருத்தன் என்ன பண்ணுறான்னு பார்த்தேன். அதே மாதிரி வடையத்து சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணேன். வடையத்து சாப்பிட்டா கோவம் வரும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த கோவம் தான் தேவையில்லைன்றேன். பத்து ரூபா கேட்கலாம், இல்லை வடை வாங்கி வந்து கொடுன்னு சொல்லிருக்கலாம், இல்லை சாப்பிட்டு போகணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கோவம் வருது. என்னுடைய ஆர்டிக்கலில் உங்கள் பேர் வரும். நான் டாக்டரேட் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? முல்லை. முல்லைன்ற நபர் வடை சாப்பிடும் போது எடுத்து சாப்பிட்டா என்ன ரியாக்ட் பண்ணார் அப்படின்னு நான் ஒரு பக்கம் எழுதுவேன் உங்களுக்கு. ஓகேங்களா? மீதியை நான் நக்கி வச்சது நீங்கள் சாப்பிடுங்க. முடிஞ்சா சரியா? வேறு ஒன்றும் செக் பண்ண சார். இதெல்லாம் ரிசர்ச் சார். கத்தியால் குத்துனவங்க கூட இவ்வளோ கத்தலை. ஆனால் வடை எடுத்து சாப்பிடுது செம ஃபன் அந்த காமெடி. ஓ ஓ சார், போங்க. கோவப்படக்கூடாது சார். எதுக்கு கோவப்படுறீங்க? இல்லை சரி சரி, கோவப்படல போங்க. ஸ்மைல் சிரிச்சுட்டே சொல்லுங்கள். சிரிச்சு சிரிச்சு சொல்லுங்க. நான் கோவப்பல்ல. இது கேவலமா சிரிச்சின்னு கோவப்பல்ல சார். போங்க அப்படி சொல்லு. சொல்லுங்க. நான் கோவப்பல்ல சார். போங்க. ஒருத்தர் எடுத்து சாப்பிட்ட அப்புறம் ஏன் கோவம் வரல அப்படின்னு ஒரு அடுத்த ரிசர்ச் இருக்கு. ஒரு நிமிஷம் கொஞ்சம் சட்னி. சட்னி வேணுமா? கொஞ்சம் சட்னி கொடுங்க சாருக்கு. சாப்பிடுங்க. உங்களது வாங்கி நான் சாப்பிடுங்க. நான் ஒன்றும் தப்பாக சொல்லு. நீங்கள் அங்கேயே வாங்கி சாப்பிட்டீங்கன்னு சொல்ல, எங்கிட்ட தான் வாங்கி சாப்பிட்டீங்க. யார் வாங்கினது? நான் தான் வாங்கினேன். நீங்கள் வாங்கினீங்க. நான் சொன்னேன், நான் தான் பொங்கல் 32 ரூபா வாங்கினேன். சட்னி கொடுங்க சாருக்கு. சட்னி கொடுங்க. சாப்பிடுவார். சாப்பிடுங்க.
நாங்க உங்க கையில இருந்து வாங்கி சாப்பிடுறோம். ஆமா கையில இருந்து வாங்கி சாப்பிட்டா தான் கரெக்ட். கீழே போட்டதை எடுத்து சாப்பிட்டா தான் தப்புன்னு வாங்க. கையில இருந்து வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிடுறது தானே வாங்குறோம் பொங்கல். நீங்க சாப்பிட வாங்கினீங்க. நான் மட்டும்தான் பொங்கல் சாப்பிடணும் இந்த ஊர்வலத்தில் எழுதி வச்சிருக்கேன். நான் ப்ளூ சட்டை போட்டோம் சாப்பிடக்கூடாதா? சாப்பிடுங்க, அதெல்லாம் சாப்பிடலாம். உங்களுக்காக வாங்கினீங்களா? எனக்காக காசு கொடுத்து வாங்கினீங்களா? காசு கொடுத்தா நீங்க எதனா சாப்பிடணும்? நான் அதை கேட்டு வாங்கினா எங்க கேட்டேன். நான் கேட்டு வாங்கினேனா? இல்ல நீங்களே சாப்பிடுங்க. அதை எடுத்து நானா சாப்பிடணும்? சாப்பிடுங்க. நீங்க கையில வச்சிருந்தீங்களா? நான் எடுத்து சாப்பிட்டேனா? நீங்க கோவப்படலையா? எதுக்குங்க? எதுக்குங்க கோவப்படுறீங்களா சொல்லுங்க. இல்ல காசு கொடுத்து நீங்க வாங்கி சாப்பிடுறதா? நான் புடிங்கி சாப்பிடுறேன். காசு கொடுத்து நான் தான் வாங்கின உண்மை. எனக்கு ரொம்ப பசிக்குது, பொங்கல் சாப்பிடணும் ஆசைப்பட்டு வாங்கினா அதுவும் உண்மை. எங்கிட்ட தான் நீங்க எடுத்து சாப்பிட்டீங்க, அதுவும் உண்மை. ஆனா எது கோவப்படணும்? என்னங்க 32 ரூபா பொங்கல் வாங்கி சாப்பிட்றேன், நீங்க வந்து அதை பிடிங்கி சாப்பிட்றீங்க, எது கோவப்படணும்? கோவப்பட்டா என்ன சொல்ல போறீங்க நீங்க? நீங்க யாரு எனக்கு தெரியாதா? நீங்க கேட்டா சைக்கோ ஆர்டிஸ்ட் அப்படின்னு. சைக்கோ இல்லைங்க, சைக்கார்டிஸ்ட். சைக்கார்டிஸ்ட் சொல்லுங்க. சரி, நான் படிக்கல, நீங்க படிச்சவரு, அதனால சொல்றீங்க சைக்கார்டிஸ்ட் அப்படின்றீங்க. நான் கேட்டா என்ன சொல்லுங்க? ஏங்க அறிவு இருக்காங்க உனக்கு, வயிற்றுக்கு சோறு தானே தின்றீங்க, பார்த்தா படிச்சவர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்பேன் கோவப்பட்டு. நீங்க உடனே சொல்லுங்க, ஏன் படித்தவன் பொங்கல் சாப்பிடக்கூடாதா? இப்படி அறிவு இருக்கிறவன் வந்து பொங்கல் சாப்பிடக்கூடாதா? அறிவு இல்லாதவங்க தான் சாப்பிட, இதெல்லாம் கேட்பீங்க. எதுக்கு எதுக்கு? நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ ஒருத்தங்கிட்ட பொங்கல் புடிங்கி சாப்பிட்டா அவன் எவ்வளோ கோவப்படுறான், அதை வச்சு நான் ஒரு PhD எழுதுவேன், டாக்டர் பட்டம் வாங்குவேன். அந்த PhD எழுதும்போது உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்பீங்க. நான் முல்லைன்னு சொல்லுவேன். ஆ முல்லை, அதுவும் இடம் பெறணுங்க. எதுக்கு எதுக்கு கோவப்படணும்? சூப்பர். வேற கண்டுபிடிச்சிட்டேன். வேற பொங்கல் எனக்கு ஒன்று கொடுங்க, சாருக்கு சட்னியை கொடுங்க. என்ன கண்டுபிடிச்சிங்க? இப்போ நான் உனக்கு கண்டுபிடிச்சேன். என்ன? காலையில் ஒருத்தங்கிட்ட வடையை புடுங்கி தின்ட்டு மத்தியானம் அவங்ககிட்டயே பொங்கல் பிடிங்கி தின்னா கோவம் வராதுன்னு கண்டுபிடிச்சேன். இது எப்படி இருக்க? இது எழுதலாம்ல முல்லை பார்ட்டு. இது அது காலையில இருந்து இது மத்தியானம். எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு பாருங்க. என் அறிவு கேட்டு விஷயம். உங்களோட கண்டுபிடிப்பு என்ன சொல்றீங்க? ஒரு காலையில காலையில வடை சாப்பிடும் பிடிங்கி சாப்பிட்டேன். ஒருத்தங்க கத்துனீங்க, அதே உங்ககிட்ட கத்துனீங்க. மத்தியானம் அதே ஆளுகிட்ட வந்து பொங்கலை பிடிங்கி சாப்பிட்டேன், பரவாயில்லங்க சாப்பிடுங்க. அப்போ காலையில் பிடுங்கி சாப்பிட்டது மத்தியானம் எஃபெக்ட்டும் மாறிடும் தெரியுது. நம்ம அட்வைஸ் பண்ணால் ஒருத்தன் கேட்டு பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகும். காலையிலேயும் சொல்லிட்டேன். அதனால் உங்கள் மனோநிலை ஒருமித்த இடத்துல இருக்குது. ரைட், இனிமேல் யார் பிடுங்கி சாப்பிட்டாலும் விட்டு கொடுக்கணும், கொடுத்துட்டு போகணும், 32 ரூபா இருந்தாலும் 40 ரூபா அப்படின்னு ஒரு மனோநிலைக்கு வந்துட்டீங்க. இல்லை இல்லை, நான் என்ன கேட்குறேன், எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா? இல்லை இல்லை, கண்டுபிடிச்சிங்க. ரைட்டு, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கேட்குறீங்களா? எனக்கு இப்போ சாப்பிடுங்க. இல்லை இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை இல்லை, வேணாம் சொல்லுங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு டாக்டரு இந்த டாக்டரேட் பட்டம் வாங்குறதுக்கு நீங்கள் என்ன சைக்கார்டிஸ்ட் இது மாதிரி பொங்கல் சாப்பிட்றவங்கட்டையும் வடை சாப்பிட்றவங்கட்டையும் போய் இது பண்ணுறது எனக்கு இன்னும் இது வந்து ஒரு நீங்கள் சைக்கார்டிஸ்டில் சைக்கோ மாதிரி இருக்கீங்க. அதாவது இன்னும் பச்சையாக இறங்கி சொல்லணும்னா பைத்தியக்காரன்னு சொல்லலாம். எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எப்படியா? அங்கேருந்து வரும்போது நான் டாக்டர் ஆகணும் தான் வந்தேன். ஆனால் அங்கே சேரும்போது இதுவானாலும் அதுவானாலும் அது ஆகணும்ன்ற முடிவில் இதுக்காக இங்கே வந்து ரிசர்ச் பண்ணும்போது இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்றதுனால தான் அதுவே புரியாமல் போச்சு. அப்போ நீ இப்போ அது நான் அந்த வண்டியிலேருந்து ஏறும் போது டக்குன்னு இறங்கினா சந்தேகம் வரும். ட்ரெஸ் ஒருத்தர்கிட்ட பிடிங்கி போட்டு இப்போ டாக்டர்மா இருக்கணா? இப்போ நீங்கள் எவ்வளோ ஆசையாக பேசுனீங்க, 2 நிமிஷத்தில் உங்களை மாற்றினா நான் சைக்கார்டிஸ்ட் தானே சார். 2 மினிட்ஸ் காலையில் வடையில் மாற்றின பொங்கலில் மாறிட்டீங்க. நான் சைக்கார்டிஸ்ட் தானே, யூனோ ஐ எம் சைக்கார்டிஸ்ட். ஒரே நிமிஷம், அங்கே ஒருத்தன் டீ குடிச்சிருந்தான், அதை தட்டி விடுவோம். ஐயோம்மான்னு கத்துறானா, ஐயோன்னு கத்துறானான்னு அது ஒரு ரிசர்ச் இருக்கு. பண்ணிட்டு வந்துடுறேன், இங்கே இருந்தது உடனே வர அவனுக்கே தெரியும். நைஸாக போகணும், டப்பான்னு தள்ளி விட்டுருணும். ஒரிஜினலாகவே இவன் பைத்தியக்காரனா? ஐயோ, காலையில் ஒருத்தனை கத்தியால் குத்தனா எப்படி கத்துவான்னு பார்த்தானா? அது குத்திருப்பானோ? ஏண்டா இப்போ சுட சுட டீயை வச்சு நிற்பான், அவன் வாய்கிட்ட போகும்போது தட்டி விட்டான். அந்த சுட சுட இருக்கிற டீ எங்கடா ஊற்றும்? நானும் பல பேரை பார்த்துருக்கேன்டா, ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக பைத்தியக்காரனாக இருப்பானுங்க. ஆனால் பைத்தியமே ஆராய்ச்சியாக இருக்கிறது இவன் தான்டா. இனி இந்த கடைக்கு வரக்கூடாது, அவ்வளோதான். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தொடர்ந்து எங்களோட நிகழ்ச்சியை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
subscribe பண்ணுங்க, bell button-ஐ மறக்காம press பண்ணுங்க, அப்புறம் comment-உம் பண்ணுங்க.